வெல்கம் டு இசை தமிழ் சமையல். இன்றைக்கி இடிச்சக்க உப்பேரி பலாக்காய் பொரியல் எப்படி சுவையாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. பலாக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னால் கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கையெல்லாம் பிசுபிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். நான் இன்றைக்கி அருவாமனையில் தான் கட் பண்ணியிருக்கேன். பலாக்காயை ரெண்டாக கட் பண்ணோன்னே பலாக்காயிலேருந்து பால் வருது, ஒரு பேப்பரில் தொடச்சிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். பலாக்காய் பொரியல் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மேல் இருக்கிற சின்ன பீஸை வெட்டி எடுத்துடலாம், அது வேண்டாம். தோலை நீக்கிக்கலாம் பலாக்காயிலிருந்து. இது மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு பலாக்காயை கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு தாட்டி அலம்பிட்டு ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் ரெண்டு விசில் விட்டால் போதுங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக பொரியல் சாப்பிட நல்லாயிருக்கும். அளவான தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 5 வெள்ளைப்பூண்டு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்து வந்துடலாம். அரை மூடி தேங்காயை ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு. பலாக்காய் நல்லா வெந்தாச்சு. இது மாதிரி மத்து வச்சு லைட்டாக உடச்சி விட்டால் நல்லா உதிரி உதிரியாக இது மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இடிக்கல் வச்சு கூடியும் இடிச்சுக்கலாம். இடிக்கல்ல இடித்து பலாக்காயை செய்கிறனால தான் இடிச்சக்கன்னு இதுக்கு பேர் வந்திருக்கு. பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கனமான வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மிக்சியில் ஒரு சுற்றுன சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதில் சேர்த்து அடுப்பை சிம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கு கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. இது கூட இடிச்சக்கை உதிர்த்ததை அது கூட சேர்த்துக்கலாங்க. உப்பு போடலை, 1 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சிம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இடிச்சக்க பொரியல் சூப்பராக இருக்கும். இது கூட மிக்சியில் ஒரு அடி அடித்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் நிறைய போடணும், அப்போ தான் சுவையாக இருக்கும் பலாக்காய் பொரியல். இது கூட கடைசியாக 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கமகமக்கும் சுவையான இடிச்சக்கை உப்பேறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.